ராஜராஜ சோழன் சதயபுரி விழாவினை தேசிய விழாவாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். இந்து தமிழர் கட்சி நிறுவனத் தலைவர் ராமரவிக்குமார் பேட்டி. மயிலாடுதுறையில் இந்து தமிழர் கட்சி நிறுவனத் தலைவர் ராமரவிக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாமன்னன் ராஜராஜ சோழ பெருமான் குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத சக்திகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மாமன்னன் ராஜராஜ சோழ பெருமான் பிறந்த ஐப்பசி மாதம் சதய நட்சத்திர பெருவிழாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய திருவிழாவாக அறிவிக்க வேண்டுகிறோம். மாமன்னன் ராஜராஜ சோழன் நினைவு பள்ளிப்படை இருக்கக்கூடிய கும்பகோணம் உடையாளூரில் அவருக்கு மிகப்பெரிய கோவில் கட்ட வேண்டும். தமிழர் சமயத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மாமன்னன் ராஜராஜ சோழனை கௌரவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும், தேர்தல் பரப்புரைக்கு முன்பாக வாக்குறுதி அளித்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து என்கின்ற சொல்லை நாங்கள் இந்துக்கள் அல்ல, சைவர்கள் வைணவர்கள் என்று பிரிவுவாத அரசியல் பேசக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். ராஜராஜ சோழ பெருமான் என்பவர் இந்து இல்லை, அவர் சைவர் என்று தேவையற்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து தஞ்சை திருக்கோவிலும் ராஜராஜ சோழனும் இந்த பிரிவினைவாத சக்திகளுடைய உடைப்புவாத அரசியலுக்கு பயன்படுகிறது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகை ஜோதிகா ராஜராஜ சோழன் குறித்தும் தஞ்சை கோவில் குறித்தும் பேசினார். அவருடைய மாமனார் சிவக்குமார் ராஜராஜ சோழன் குறித்தும் தஞ்சை கோவில் குறித்தும் பேசினார். இயக்குனர் ப. ரஞ்சித் எங்களுடைய நிலங்களை எல்லாம் பிடுங்கி விட்டார் ராஜராஜ சோழன் என்று சொல்லி குற்றம் சுமத்தினார். அதன் பிறகாக வெற்றிமாறன் என்ற ஒரு திரைப்படத்துறை சார்ந்தவர் பேசியிருக்கிறார். எங்களுடைய கேள்வி, ராஜராஜ சோழ பெருமான் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்த ஒரு அருக்கொடையாளன், மிகப்பெரிய ராஜா, நிர்வாகத்தோடு சிறந்து விளங்கிய ஒரு பெருமகன், அவனுடைய புகழை சீர்குலைப்பதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆகவே அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. மாமன்னன் ராஜராஜ சோழ பெருமான் இருந்த காலத்தில் இந்து இல்லை என்று சொல்கிறார்கள். உண்மைதான், இந்து இல்லை. ஆனால் இந்து என்கின்ற சொல் இந்திய சட்டத்தின்படி யாரெல்லாம் பார்சி இல்லையோ, யாரெல்லாம் முஸ்லீம்கள் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, மற்றவர்கள் அனைவருமே இந்து என்று அண்ணல் அம்பேத்கர் வடிவமைத்திருக்கக்கூடிய சட்டம் சொல்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்துக்கள் என்று சொல்கிறோம். ஆனால் முன்னொரு காலத்தில் இருந்த பழமையான அரசியல் பேசுவதை இவர்கள் விட்டுவிட்டு நாங்கள் சேர்த்து இணைக்கக்கூடிய இணைப்புவாதம் பேசுகிறோம், அவர்கள் உடைப்புவாதம் பேசுகிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணன் ஆராசா அவர்கள் இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசினாரு. இந்துனா தவறான அர்த்தத்தை சொல்லி இப்படி மனுன்னு ஒன்று சொல்லியிருக்குன்னு சொல்லி சொல்கிறார். யாருக்குமே தெரியாது இந்த மனுங்கிறது. நாங்கள் திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குற மனுவுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. காலத்தில் தெரியாத ஒரு விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, அதை மடைமாற்றம் செய்வதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். திருமாவளவன் அவர்களும் திரு சீமான், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த பயங்கரவாத அடிப்படைவாத இயக்கங்களுக்கு மத்திய அரசாங்கம் தடை விதித்த பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இவர்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய புலனாய்வு முகமை NIA, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் உள்ளிட்ட இந்த குழுவினர் மீது பிரிவினைவாத எண்ணம் கொண்ட சக்திகளுக்கு இவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவருடைய அலுவலகங்கள், முக்கிய தளக்கர்த்தர்கள், அந்த கட்சியுடைய நிர்வாகிகள், அமைப்புடைய நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் தேசிய புலனாய்வு முகமைக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் RSS எதிர்ப்பு என்கிற காரணத்தை சொல்லி சனாதன சக்திகளை வேறறுப்போம், சங்கிகளை விரட்டி அடிப்போம் என்று திருமாவளவன் உள்ளிட்ட அனைவரும் சொல்கிறார்கள். திருமாவளவன் அவர்களும் திரு சீமான் அவர்களும் பிரிவினைவாத சக்திகளுக்கு, பயங்கரவாத சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். அவர்கள் மீது அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த அறநூலத்துறையே கிடையாது. ராஜராஜ சோழன் காலத்தில் தமிழ்நாடே கிடையாது. ராஜராஜ சோழன் காலத்தில் பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடுன்னு தான் இருந்துச்சு. அப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த நடைமுறை போல இப்போ மீண்டும் உருவாக்க முடியுமா? இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை வந்து நீ அந்த மோனை இந்த மோனு சொல்லி பேசுகின்ற பொழுது, ஆராசா போன்றவர்கள் பேசுகின்ற போது, இங்கே இந்த மக்களை விமர்சிச்சு பேசக்கூடிய ஆராசா அதே நபர் கிறிஸ்தவராகவும் இஸ்லாமியரை மாறிட்டாங்கன்னா அவர் புனிதராயிராங்கிற கேள்வியை முன் வச்சுக்கிறோம், சொல்றோம். அவருக்கு ஒரு நினைவிடம் இல்லை சார்,
எங்க ஐயா கருணாநிதி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் அவர் எழுதின பேனாவுக்கு 80 கோடியில் 134 செலவிக்கிட்டேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பகுத்தறிவு பாருங்க. அவர் இறந்த போது உளுந்தவடையும் மறுசலையும் வச்சு படைச்சாங்க, பூஜை பண்ணாங்க, ஆனா கொச்சப்படுத்தல. ஆனால் பேனாவுக்கு 80 கோடியில் நீங்க செலவிக்கக்கூடிய அரசாங்கம் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு ஏன் நினைவிட வைக்க மாட்டேங்கிறீங்க? ராமரவிக்குமார், இந்து தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் திரு